இறைவனுக்கு நன்றி, என் பெற்றோருக்கு நன்றி, என் குருமார்களுக்கு நன்றி. இந்த இடத்திலே நான் நிற்கிறேன் என்றால் அதற்கு பெரியவர் தான் காரணம். ஏன்னா அவரை பற்றி சொல்லிட்டு நான் மற்ற சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னால் என்னுடைய குருவின் சொன்ன காரணம் என்னன்னா, விஸ்வநாதன் ராமூர்த்தி கிட்ட நான் வயலின் வாசித்தேன் அங்கே ஆரம்பம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர் கிடையாது. அவர் எப்படி இசையில் உழைத்தார், இசைக்கு உழைத்தார், இசையை எப்படி கொண்டு வந்து நிறுத்தினார் என்பதை நான் கண்கூடாக பார்த்து இன்றைக்கும் அதை நான் அந்த காட்சி என் முன்னாலே இருக்குது. ஏன்னா ஒரு டீம் ஒர்க், என்ன நினைக்கிறோமோ அதை டெக்னீஷியன்ஸ் அவங்க தான் வெளிக்கொண்டார். அதுபோல் பாலச்சந்தர் சார் நடிக்கும் பொழுதே நான் ட்ராமாவில் நான் வயலின் வாசிச்சிருக்கேன். எங்கிருந்தோ வந்தால் இந்த மாதிரி பழைய காலத்தில் இந்த விதமாக இசையில் ஈடுபாடு கொண்டவர்கள் தான் இங்கு முக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். சிவாஜி சார், அதாவது புதிய பறவையில் ஒரு சின்ன சமாச்சாரம் ஆண்டு நேர்ந்தது. ரீ ரெக்கார்டிங்கில் மூணு பேர் உட்காந்து நீக்கிறோம், ஒரு பேர் மூணு பேர் இப்போ பவுமஸ் வாசிட்டுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேப் இருந்தது. அதில் என்னென்னவோ ட்ரை பண்ணிக்கிட்டு அதை எப்படி ஃபில்லப் பண்ணலான்னு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பக்கத்தில் வயலின் வாசித்து என்டி டாலியன் கிட்ட சொன்னப்போ ஒரு மூணு பேருடைய பேர் தெரியும் எனக்கு. அது என்ன, மஷும்பா, கத்தும்பா, மார்ஃபியாம்பா. என் கூட படித்தாங்க அவங்க வந்து கிறிஸ்டின் காலேஜில் படித்தாங்க. அவங்களுடைய பேரை வந்து அவங்க வாசிக்கும் போது மஷும்பா, கத்தும்பா, மாஃபியாம்பா இப்படி சொல்லலாம். உடனே சிவாஜி சார் அது இதுதான் வேணும், இதுதான் வேணும்னு சொல்லிவிட்டு அதை ஓகே பண்ணி அந்த படத்தில் போட்டு. அந்த மாதிரி இவருக்கும் ஒரு குணம் உண்டு. எங்கே ஆள் இருக்கிறாங்களோ, என்ன நினைக்கிறாங்களோ அதை அவர் எதுக்கு தான் மனசில் வச்சுக்கிடுவார், அதை வச்சுக்கிட்டு உருவாக்கும் போது அதை யூஸ் பண்ணுறது. அதில் மன்னன், வெள்ளிசை மன்னன் விஸ்வநாதன் சார் அடிக்கடி சொல்லுவார், சங்கீதம் நிறைய பேருக்கு கிடைக்கும், ஆனால் இங்கீதம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி. சிவமணிக்கு சங்கீதமும் இருக்குது, இங்கீதமும் இருக்குது. பழசி மறக்காத ஒரு நன்றி அந்த ஜென்மத்தில் முழுசாக இருக்கு. இல்லைன்னா இத்தனைப்பட்ட மகான்களெல்லாம் இங்கே வந்து இன்றைக்கி உட்காரவே முடியாது. வரிச ஹரிபிரசாத் சூரசே சாஹாப், விக்கு விநாயக் ராம் சார், எம்எஸ் விஸ்வநாதன், ராஜன் நாகேந்திரா, சாம் ஜோசப், அந்த வரிசையில் கடைசி பாலச்சந்தர் சார், கடைசியில் எஸ்பி பாலசுப்ரமணியம். சிலது நடக்கும், இட் ஹேப்பன்ஸ். உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வருவான் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு. கே விஸ்வநாத் அவர்கள் டைரக்ட் பண்ணின சிறு சிறு மூவா ஒரு என்ற படத்தில் உங்கள் அப்பா ட்ரம் வாசிச்சிருந்தார். இவர் வந்து தும்பா சும்மா தட்டிட்டு இருக்கும்போது மகாதேவன் சார் வந்து, வாசிக்கிறீடா, வாசி பாட்டில் அப்படின்ட்டார். அவன் தும்பா கூட எட்டாது அவனுக்கு. அவர் ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அது மேலே ஏறி தும்பா வாசித்தான். அந்த நாளில் இருந்து என்னுடைய குழுவில் எனக்கு கௌரவம் வாங்கி கொடுத்தான். அவன் என் ட்ரூப்பில் இருந்ததுனால எனக்கு மரியாதை கிடைச்சது. உலகத்தில் நிறைய இடத்துக்கு போய் நாங்கள் சுற்றிருக்கிறோம். லைக் மிஸ் லூயிஸ் சொன்ன மாதிரி நிரந்தரமாக அவனுக்கு வேறு வியாபகமே கிடையாது. ட்ரம்ஸ் ட்ரம்ஸ் ட்ரம்ஸ், சாப்பாடு, தூக்கம் எல்லாம் அதே தான். ஜெர்மனியில் நாங்கள் ஒரு நாள் நைட் 11 o'clock முடித்தோம். ஒரு ஒரு சிட்டியில் வெளியே எங்கே போகணுன்னாலும் கூட எங்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்பான், வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி. போயிட்டு பார்ப்பான், எங்கே போவோம் தெரியுமா, எங்கேயாவது ஒரு பப்பில் எங்கேயாவது ஒரு குரூப் வாசிட்டு இருப்பாங்க. ஹி வில் கோ தேர், அங்கேயே உட்காந்துட்டு இருந்தே அவங்க சின்ன பிரேக் வரும்போது அந்த ட்ரம்மர்கிட்ட போய், நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், நான் கொஞ்சம் வாசிக்கலாமா, அந்த பிரேக்கில் நீ வாசி அப்படின்வாங்க. இவன் ட்ரம் கிட்ட உட்காந்து வாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க வரத்துக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, இவனை தான் கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு தடவை பாம்பேயில் ஆர்டி பர்மன் ரெக்கார்டிங் போகும்போது, நீ வாசி, உன் ஃப்ராங்கோ எப்படி வாசிக்கிறாருன்னு பார்க்கணும், நீ யூ மஸ்ட் லேர்ன்
particularly his style of playing ni vandu vandu avar kaal kitte ukkandu anik recording la na irundhu eppovume vandu periyavanga mele mele madippu ulagathile enga irundhalum varathukku oru thiruva ella aasaangalukkum phone panni nalla irkeengala na inge irukke unga aashirvadathinaal na paadittirukke na vaasichirukke எனக்கு நிறைய அப்ளாஸ் கிடைச்சது. இதெல்லாம் உங்கள் தயவு தான் அப்படின்னு பெரிய மனதோடு சொல்லக்கூடிய ஒரு பாங்கு. அந்த வினயமே அவனை முன்னுக்கு கொண்டு போகுது. சிவமணி இஸ் வேர்ல்டு இன் நோன் நேம் டுடே. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தம்பி எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோட இசை, அவர் ட்ரம்ஸ் மாதிரியாக இன்னும் 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 பிரபலமாக வரணும். ரொம்ப சந்தோஷம். விக்ரம் அவர்களுக்கும் என்னுடைய சிவாஜி அண்ணாவுக்கும் பாடிருக்கிறேன். முதல் பாட்டு எம்எஸ்வி சார் தான் எனக்கு அவகாசம் கொடுத்தாரு. பிரபுவுக்கு நிறைய பாட்டு பாடிருக்கேன். விக்ரமுக்கும் பாடக்கூடிய ஒரு அவகாசம் வரும்னு நினைக்கிறேன். முடிந்தால் அவர் பையனுக்கும் பாடுவேன். அண்ட் டு தி நியூ டைரக்டர் மிஸ்டர் சங்கர் அண்ட் சிவமணி, இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும், தான் அவர்கள் எத்தனை வருஷமாக தெரியும், அவர் முதல் முதலாக ப்ரொடியூஸ் பண்ணதிலிருந்து, அவர் அசோசியேட் ப்ரொடியூசராக இருந்ததுலேருந்து, அவர் மியூசிக் டைரக்டர் ஆனதுலேருந்து நிறைய பாட்டு அவருக்கு நான் பாட்டிருக்கேன். நிறைய படங்களில் வேலை பார்த்துருக்கேன். நல்லா இருக்கணும், எப்பவும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. வாழ்க நடிகர் திலகம் குடும்பம், வாழ்க தானு அவர்கள் குடும்பம், வாழ்க சிவமணி குடும்பம், வாழ்க இசை குடும்பம், வாழ்க ஆர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா மொழிக்கு சம்பந்தப்பட்ட உலகத்தில் யார் எங்கிருந்தாலும் எல்லாரும் செழிச்சிருக்கணும். ஐ விஷ் தம் ஆல் தி லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ் எவ்ரிபடி. நமஸ்கார். வாழ்த்தி சூப்பர் ஸ்டார் அவர்களிடமிருந்து வந்திருக்கிற வாழ்த்து கடிதம். என் அருமை தம்பி பிரபு அவர்களின் மகன் விக்ரம் பிரபு அவர்கள் நடித்து நண்பர் கலைப்புலி எஸ் தானு அவர்களின் தயாரிப்பில் ஆனந்த் சங்கர் அவர்களின் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் அரிமா நம்பி திரைப்பட இசை வெளியீட்டு விழா சிறப்புடன் நடைபெறவும் அத்திரைப்படம் மகத்தான வெற்றியடையவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அன்புடன் அப்படின்னு ரஜினின்னு தலைவர் ஸ்டைலாக அவர் கையெழுத்து போட்டிருக்காரு.